மிராக்கல் ஸ்டீவி நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நாம் நடிகர் சந்திரபாபு வாழ்க்கையில நடந்த முக்கியமான நிகழ்வுகளை ஒவ்வொரு வீடியோக்களா பார்த்துட்டு வரோம். இதுக்கு முன்னாடி வந்த வீடியோக்கள் எல்லாமே ஐகா டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் செக்ஷன் மூணு இடத்துலயுமே லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆர்வம் இருக்கிறவங்க கிளிக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் சந்திரபாபு வாழ்க்கை வீழ்ச்சியை நோக்கி எப்படி போச்சு, என்னதான் நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். சந்திரபாபு நல்ல நிலைமையில இருந்தப்போ அவருக்கு கல்யாணம் நடந்துச்சு. அதுக்கப்புறமா நடந்த சம்பவங்கள், மனைவியை வேறு ஒருத்தருக்கு அவர் விட்டுத்தர வேண்டிய நிர்பந்தம், தனிமை எல்லாமே சேர்ந்து அவரை செய்யக்கூடிய வேலையில தன்னோட தொழில கவனம் செலுத்த முடியாம போச்சு. இது எல்லாம் சேர்ந்து அவரை மது பழக்கத்துல தள்ளுச்சு. தன்னோட பக்கத்து நியாயத்தை மட்டுமே பார்க்கக்கூடிய குணம் உள்ளவர் அப்படின்னு ஆரம்பத்திலேயே பார்த்தோம். அது அவரோட பலகீனங்கள்ல ஒண்ணு. மது அப்படிங்கிறது பழக்கமா மாறி அப்புறமா அடிமையா மாறி தொடர்ந்து குறுகிய காலத்திலேயே நோயா மாறிடுச்சு. அதாவது தினமும் கொஞ்சமாவது மது குடிச்சே ஆகணும், இல்ல அப்படின்னா ஆபத்து அப்படிங்கிறது மது நோயாளியா மாறிவிட்டதோட அறிகுறி. நிலைமை இப்படி இருக்கிறப்போ பேர் கெட்டு போய் நடிக்கிறதுக்கு தயாரிப்பாளர்கள் கூப்பிடவே இல்லை அப்படிங்கிறதுனால வருமானம் குறைய ஆரம்பிச்சது. தனக்கு நெருக்கமான ஒரு இயக்குனர் கிட்ட சந்திரபாபு இப்படி சொன்னாரு, மிஸ்டர் டிரெக்டர், எனக்கு வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, என்னோட மது பழக்கம், மனைவியை ஏன் நான் பிரிஞ்சேன் அப்படிங்கறதெல்லாம் சொல்லிதான் மற்ற தயாரிப்பாளர்கள் கிட்ட எனக்கு நடிக்க வாய்ப்பு வேணும் அப்படின்னா அது எனக்கு தேவையில்லை, என்னோட திறமை மேல மட்டும் நம்பிக்கை வச்சு வாய்ப்பு கொடுத்தா கொடுக்கட்டும் அப்படின்னு சொன்னாரு. இது கேட்கறதுக்கு மட்டுமே நல்லா இருக்கும், ஆனா உலகம் அப்படி இல்லையே. அடுத்தவங்களோட இயலாமைய காசு சம்பாதிக்கிற நினைக்கக்கூடிய உலகம்தான் இது. சந்திரபாபுவுக்கு இப்போ நிலைமை சரியில்லை. இப்போ நடிக்க கூப்பிட்டா ரொம்ப கம்மியாக ரேட் பேசிக்கலாம்னு நினச்சி சில மனுஷங்க அவரோட நிலைமையை பயன்படுத்திக்க ஆரம்பித்தாங்க. அவரை அணுகி ஒரு தயாரிப்பாளர் ஒரு வாரம் மட்டும் நடிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு கட்டணமாக நாளில் ஒரு பகுதி மட்டும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாரு. இவரோட நிலைமையை புரிஞ்சு இப்படி கம்மியாக தரேன்னு சொல்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட சந்திரபாபு வேற வழியே இல்லாமல் சரின்னு சொல்லிட்டாரு. ஒரு வாரம் மட்டும் சொன்ன தயாரிப்பாளர் கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு வாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு கட்டணமும் கொடுக்காம ஒரு வாரத்துக்கு பேசின தொகையை மட்டுமே கொடுத்தாரு. அதாவது பேசின தொகையே ஒரு வாரத்துக்கு தான் அப்படின்னாலும் அதுவே ரொம்ப கம்மியாக தான் பேசினாரு. ஆனால் ரெண்டு வாரத்துக்கு அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா வாரத்துக்கு உண்டான பேமெண்ட் கூட கொடுக்கல. அதனால அவர் மேலே கோபத்தில் இருந்தாரு சந்திரபாபு. அந்த நேரம் பார்த்து யதார்த்தமாக மகன் கூட வந்து தங்குனாங்க சந்திரபாபுவோட அம்மா. சந்திரபாபுவோட நிலைமை சரியில்லை அப்படின்னு தெரியுமே தவிர அவர் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறது அவங்க அம்மாவுக்கு தெரியாது. அவங்க சாப்பிட பிரியாணி வேணும்னு கேட்டாங்க. பிரியாணி சாப்பிட கேட்ட அம்மா கிட்ட இல்லை அப்படின்னு எப்படி சொல்றது, சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலைமையில நடிக்க கூப்பிடவும் ஆள் இல்லை, அப்படியே கூப்பிட்டாலும் ரொம்ப குறைச்சுதான் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே குறைஞ்ச சம்பளத்துக்கு ஒத்துக்கிட்டாலும் அதையும் சொன்னபடி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ரெண்டு மடங்கு நம்மளை வேலை செய்ய சொல்லிட்டு பேசினபடி அந்த சம்பளத்தையும் குறைச்சு அந்த சம்பளத்தையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த பணமும் தரல அப்படின்னா எப்படி, இந்த நிலைமையில தினமும் கொஞ்சமாவது குடிச்சே ஆகணும் அப்படிங்கிற நிலைமை. நாம கூட சாப்பிடாம இருக்கலாம், ஆனா அம்மாவுக்கு சாப்பிட தராம இருக்கலாமா அப்படிங்கிற யோசனை சந்திரபாபுவுக்கு. இருந்தாலும் கடவுள் தான் அந்த இக்கட்டான நேரத்துல கை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லணும். முதல்ல ஒரு தயாரிப்பாளர் சொற்ப சம்பளத்துக்கு ஒரு வாரம் மட்டும் ஷூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டு ரெண்டு வாரம் எடுத்துக்கிட்டு அதுக்கு பணம் தராம இருந்தாருன்னு பார்த்தோமே அவர் பேரு தான் நாராயணன். அவர் அன்னைக்கு மறுபடியும் வந்தாரு. அவரு சந்திரபாபு கிட்ட இப்படி சொன்னாரு, மிஸ்டர் பாபு, போன படத்துல உங்களுக்கு பணம் சரியா தர முடியல, ஆனா இந்த தடவை அப்படி ஆகாது. ஒரு இஸ்லாமிய பாய் ஒருத்தர் நம்ம படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்றதா சொல்லியிருக்காரு. அவர் வீட்டுல கல்யாணம் ஒண்ணு வச்சிருக்காரு, அதுவும் நாளைக்கே கல்யாணம். அதுல நீங்க கலந்துகிட்டீங்கன்னா அதையே படத்துக்கு விளம்பரமாவும் யூஸ் பண்ணிப்பேன், என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டாரு. போன படத்துக்கு அஞ்சுல ஒரு பங்கு மட்டும் சம்பளம் அப்படின்னு குறைச்சலா பேசிட்டு ஒரு வாரத்துக்குன்னு சொல்லி ரெண்டு வாரம் வேலை வாங்கிட்டு அதுக்கு பணமும் தரலையேன்னு கோபமா இருந்தாரு சந்திரபாபு. ஏற்கனவே விரக்தியில இருந்த சந்திரபாபு தயாரிப்பாளர் கிட்ட, சரி மிஸ்டர் நாராயணன், எனக்கு நடிக்க பணமே வேணாம், நானும் உங்ககிட்ட பணம் பாக்கிக்கு நடையா நடக்க வேணாம், நடிச்சு கொடுத்தா எனக்கு சாப்பாடு தருவீங்களா அப்படின்னு கேட்டாரு. அப்பதான் அம்மா சாப்பிட பிரியாணி கேட்டது ஞாபகம் வந்துச்சு. நாராயணன் கூப்பிட்டதோ முஸ்லீம் வீட்டு கல்யாணம், நிச்சயமா பிரியாணி இருக்கும், ஒரே ஒரு தூக்குவாளி மட்டும் கொண்டு போய் அம்மாவுக்கு பிரியாணி பார்சல் கொண்டு வரலாம் அப்படின்னு நினைச்சாரு. இயலாமை ஒரு மனுஷனை எந்த நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுருச்சுன்னு பாருங்க. சம்பளமே வேணாம், சாப்பாடு மட்டும் தருவீங்களான்னு கேக்குற நிலைமை. நிலைமை இப்படியே போனா சரியா வராது. சீக்கிரமா ஒரு படத்தை டைரக்ட் பண்ணணும், எப்படியாச்சும் பணம் வருமானத்தை அதிகப்படுத்தணும், என்ன செய்யலாம்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு சந்திரபாபு. நல்ல கவனிங்க மக்களே, அவர் படத்தை தயாரிக்க நினைக்கல, டிரெக்ஷன் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா அதுவே அவரை விதி வேற பாதையில மாத்தி விட்டுருச்சு.
மாத்தி விட்டுருச்சுன்னு சொல்றதை விட மாட்டி விட்டுருச்சுன்னு தான் சொல்லணும். இதுவரைக்கும் யாரோட திட்டமும் இல்லாத மாதிரி தான் தோணும். ஆனா அவரோட வீழ்ச்சிக்கு பின்னாடி சில மனுஷங்களோட தவறுகள் இருந்துச்சு. அது வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்னு கண்காணிச்சுட்டு இருந்த அந்த நான்கு ஜோடி கண்களும் இப்போதான் களத்துல நேரடியா இறங்க சரியான சந்தர்ப்பம் ஒண்ணு அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஒரு மாபெரும் நகைச்சுவை நடிகனோட நிலைமை எந்த அளவுக்கு மோசமா இருந்தா பணமே வேணாம் சாப்பாடாவது தருவீங்களான்னு கேட்கிற நிலைமை இருக்கும். பிரபலங்கள் பல பேரு இவரோட நண்பர்கள் தான். இவருக்கு வேண்டிய உணவு அப்புறம் மது போன்றவற்றை அவருக்கு நெருக்கமான நண்பர்கள் பாத்துக்கிட்டாங்க. குறிப்பா நடிகர் தேங்காய் சீனிவாசன் பாத்துக்கிட்டாரு. இருந்தாலும் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் போன் போட்டு கை செலவுக்கு பணம் இருந்தா கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாரு சந்திரபாபு. கவியரசர் கண்ணதாசன் எச்சரிக்கையா சொன்னது அப்படியே நடக்க ஆரம்பிச்சது. பொதுவா நகைச்சுவை நடிகர்கள் ஹீரோவா நடிக்க நினைக்கிறது உண்டு. கவுண்டமணி, வடிவேலு, யோகி பாபு, கருணாஸ், சந்தானம் போன்றவங்க எல்லாம் கண்ணீர் சிந்தி சோகத்தை பிழியும்படி நடிக்கல. இவங்க வந்த நகைச்சுவையை விடாம தான் ஹீரோவா நடிச்சாங்க. அதனால வெற்றியை தக்க வச்சுக்கிட்டாங்க. ஆனா சந்திரபாபு அப்படி செய்யல. நகைச்சுவை விட்டு விலகி சோகமான பாடல்கள், சீரியஸான நடிப்புன்னு பாதை மாறி போனாரு. சந்திரபாபு தன்னோட மரணத்தை முன்கூட்டியே கணிச்சாரா? என்ன நடந்துச்சு அப்படின்னு தொடர்ந்து வரக்கூடிய வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் இணைஞ்சிருங்க. நன்றி.